வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தட்சாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இனி ஆன்லைன் தேர்வுகள் கிடையாது என பல்கலைக்கழக மானியக்குழு அறிவிப்பு. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடி தேர்வுகள் நடத்த உத்தரவு. தூத்துக்குடியில் காற்றின் வேகம் காரணமாக குடியிருப்பு பகுதியில் புகுந்த கப்பல். ஃபைபர் படகுகளை விரைவாக இடமாற்றியதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. கூடலூர் கேரள எல்லையில் 15 மேற்பட்ட கால்நடைகளை கொன்ற புலி. கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம். கடும் பனிப்பொழிவு காரணமாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ வரத்து குறைவு. கிலோ 3020 ரூபாய்க்கு விற்பனை. ஆத்தூர் அருகே சர்வீஸ் சாலையில் உலர வைக்கப்பட்ட மக்காச்சோளம். உலர்களம் இல்லாததால் விவசாயிகள் அவதி. மேட்டூர் அருகே மழையால் பப்பாளி சாகுபடி பாதிப்பு. பல லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நாட்டில் வங்கி டெபாசிட் காப்பீடு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு இந்தியா பங்களித்து இருக்கிறது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஜிதேந்திரகுமாரின் குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸை 2 மணி நேரத்தில் பரிசோதனை மூலம் கண்டறியும் கருவியை ICMR உருவாக்கியுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸின் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை தற்போது 37 உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பல்கலைக்கழகங்களில் இனி ஆன்லைன் தேர்வுகள் கிடையாது என UGC அறிவித்துள்ளது. அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடு முழுவதும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் தேர்வுகள் நேரடி எழுத்துத் தேர்வாகவே நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தேர்வுகளை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல்லூரிகளில் நேரடி தேர்வுகள் மட்டுமே நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த பார்ஜர் கப்பல் இனிகோ நகர் கடலோரப் பகுதியில் குடியிருப்பை வந்து மோதியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவு, கொழும்பு உள்ளிட்ட சில நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்காக பார்ஜர் எனப்படும் சிறிய வகை கப்பல் ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இது தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு சரக்குகளை ஏற்றிச் செல்லும். சரக்குகளை ஏற்றுவதற்காக பழைய துறைமுகத்தில் இடம் இல்லாத காரணத்தால் சில நேரங்களில் நங்கூரமிட்டு கடல் பகுதியில் நிறுத்தப்படும். இந்நிலையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் திடீரென காற்றின் வேகம் அதிகரித்ததால் அங்கிருந்து இனிகோ நகர் கடற்கரை பகுதியில் வந்து மோதியது. ஆனால் கப்பல் வருவதை பார்த்து ஃபைபர் படகுகளை மீனவர்கள் அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வயநாட்டில் 15 கால்நடைகளை கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மானந்தவாடியில் உள்ளது குர்கன்மூலா கிராமம். இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களில் 15 கால்நடைகள்
புலியால் வேட்டையாடி கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புலியை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான பணிகளை அந்த மாநில வனத்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதற்காக அந்த பகுதியில் மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. புலியால் மனிதர்களுக்கு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க குறிப்பிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததால் கிலோ 3020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் 25,000 ஏக்கர் பரப்பளவில் மல்லி பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் மல்லிகைப்பூக்கள் பறிக்கப்பட்டு சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு உள்ளது. இதன் காரணமாக மல்லிகை செடிகளில் பூக்கள் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த மாதம் மல்லிகை கிலோ 500 ரூபாய் விற்பனையான நிலையில் இன்று 3020 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ 3020 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் முல்லை கிலோ 1200 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1275 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆத்தூர் அருகே உலர்களம் இல்லாததால் அறுவடை செய்த மக்காச்சோள பயிரை சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் உலர வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் மக்காச்சோள பயிரை பயிரிட்டுள்ளனர். ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வயல்வெளிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் அறுவடை காலத்திற்கு முன்பே விவசாயிகள் பயிர்களை அறுவடை செய்தனர். உலர்களம் இல்லாத விவசாயிகள் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் மக்காச்சோள பயிரை உலர் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிர் மீது வாகனங்கள் ஏறாமல் இருக்க அதனை சுற்றி விவசாயிகள் சாலையில் கற்களை போட்டுள்ளதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தவறி விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஓமலூர், காடையம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த 2 மாதமாக பெய்த தொடர் மழையை தொடர்ந்து விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடவு செய்த பயிர்களும் மழைநீரில் மூழ்கி அழுகி வீணாகிய நிலையில் தற்போது மழை பொழிவு நின்றுள்ளதால் வயல்வெளிகளில் தண்ணீர் வடிந்துள்ளது. நிலம் காய்ந்து விவசாயம் செய்ய பக்குவமான நிலைக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் வட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு செய்வதற்கான விவசாய பணிகளை தொடங்கியுள்ளனர். அம்மன், தனிஷ்கா, வெள்ளை பொன்னி ஆகிய நெல் ரகங்களை அதிகமாக நடவு செய்து வருகின்றனர். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி மொத்த விற்பனையில் விலை சற்று குறைந்திருக்கிறது. கடந்த சில தினங்களாக கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி விலை 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து தக்காளி வரத்து அதிகரித்ததன் காரணமாக விலை சற்று குறைந்திருக்கிறது. கோயம்பேட்டில் நாட்டு தக்காளி சில்லறை விற்பனையில் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஒரு வாரமா வந்து வெளி மாநிலத்திலிருந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றோம். மகாராஷ்டிரா, நாசிக் அந்த மாதிரி சைட்ல இருந்து தக்காளி வந்துகிட்டு இருக்குது. இப்போ அதனால வந்துட்டு தக்காளியோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. போக போக சரக்கு கொஞ்சம் அதிகமா வந்துச்சுனாக்க விலை கம்மியாகிற வாய்ப்பு இருக்கு. செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் தானியங்கி உணர் இயந்திரம் என அழைக்கப்படும் ரோபோக்களை அதிக அளவில் தயாரிக்கும் நிலையில் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் சென்னையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் இயந்திரவியல் கண்காட்சியில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. ரோபாட்டிக்ஸ் பெவிலியன் வந்து பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபாட்டிக்ஸ் தான் இனிமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி ரூல் ஆஃப் தி டே. ஸோ அது அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயும் நிறையா லைவ் ரோபோஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிக் அண்ட் பிளேஸ் ரோபோஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உள்ள ரோபோஸ், வெல்டிங் ரோபோஸ் எல்லாமே இருக்குது.
சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் 14வது இயந்திரவியல் கருவிகள் கண்காட்சிகள் துளையிடும் இயந்திரம் மரம் சிரைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வருடம் ஸ்மார்ட் டெக்னாலஜி என்கிற தலைப்பில் கடந்த 9ஆம் தேதி முதல் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய ரோபோட் இயந்திரங்களை தவிர்த்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபோட்டுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இங்க இருக்கிற டிஸ்ப்ளே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் டாப் டெக்னாலஜிஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டலேஷன் கமிஷனிங் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் டெக்னாலஜிக்கலி என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ ஒரு அசம்பிளி லைனில் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் கிளாடிங் வெல்டிங் டீபரிங் பாலிஷிங் பஃபிங் பெயிண்டிங் எல்லாமே ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் எஃப்எம்சிஜி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்கு மொத்தம் 27 நாடுகளைச் சேர்ந்த 406க்கும் மேற்பட்ட அரங்கங்களில் 1000க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தி தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படும் சென்னையில் இதுபோன்ற ரோபோட்டிக்ஸ் கண்காட்சிகளை நடத்துவது இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவது மட்டுமின்றி தமிழகத்தை 1 டிரில்லியன் டாலர் பொருளாதார திட்டத்தை நோக்கி செல்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது ராஜபாளையம் அருகே மடை தட்டி செல்லும் கண்மாய் நீரில் மாணவர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக மீன்பிடித்து வருகின்றனர் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டியில் வாகைக்குளம் கண்மாய் அமைந்துள்ளது தொடர் மழை காரணமாக தற்போது கண்மாய் நிறைந்துள்ளதால் தண்ணீர் மடை தட்டி செல்கிறது இதனால் நத்தம்பட்டி கோபாலபுரம் சிவலிங்கபுரம் அம்மன் கோவில் பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் சுமார் 3 அடி வரை தண்ணீர் செல்கிறது தற்போது மறுக்கால் பாய்ந்து வரும் தண்ணீரில் பொதுமக்களும் மாணவர்களும் மீன்பிடித்து வருகின்றனர் அவர்களுக்கு கட்லா கெண்டை கெளுத்தி ஜிலேபி உள்ளிட்ட கண்மாய் மீன்கள் சிக்கியுள்ளன மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பப்பாளி சாகுபடி கடுமையாக பாதிப்படைந்துள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான தண்டா தார்காடு ஏழரை மத்திக்காடு கண்ணாமூச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பப்பாளி சாகுபடி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாளி அனைத்தும் மழையில் நனைந்து அழுகி வீணானது இதனால் 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 2 தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் இன்று மீண்டும் சரிய தொடங்கியுள்ளது நேற்று வினாடிக்கு 13,400 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 12,400 கனஅடியாக சரிந்துள்ளது இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC ஆகவும் உள்ளது உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருக்கிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசியதால் 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர் ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த 3000 மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை இதையடுத்து 600க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் மேட்டுப்பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர் தொடர்ந்து இயற்கை சீற்றங்களால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தனியார் தங்கும் விடுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் குடியிருப்பு பகுதி மற்றும் ஏரிகள் மாசடையும் அவலம் ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த போந்தூர் ஊராட்சி திருமால் நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தங்கும் விடுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியுள்ளனர்
இங்கிருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே வெளியேற்றி வருவதால் அப்பகுதியில் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதாலும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதி மக்கள் விடுதியினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கழிவுநீர் அருகிலுள்ள பிள்ளைப்பாக்கம் ஏரி வழியாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்கிறது. இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். கோடிக்கரை சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடிக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் ரஷ்யா, ஆர்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், சீனா, ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து வரும் பறவைகள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மூக்கு உள்ளான், கொசு உள்ளான், சிவப்புக்கால் உள்ளான் போன்ற உள்ளான் இன பறவைகளும் பிளம்மிங்கோ, செங்கால் நாரை, கூளைக்கிடா, கடல் காகம், கடல் ஆலா பறவைகளும் சுமார் 20,000 எண்ணிக்கையில் கோடியக்கரைக்கு வந்துள்ளன. இத்தகைய இயற்கை அழகை காண உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை நாட்களை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. புதுமண தம்பதிகள், ஐயப்ப பக்தர்கள், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் என கோயில் கடற்கரை, கோயில் வளாகம், வள்ளிக்குகை என திரும்பும் திசையெங்கும் பக்தர்களின் கூட்டமே தென்பட்டது. புதுச்சேரி வில்லையனூர் திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிறை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் மக்களின் துன்பங்கள் நீங்க வேண்டியும் மாகருத்ரயாக அபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 100,000 ருத்ரத்தால் சிவலிங்கம் அமைக்கப்பட்டு 1331 முறை ருத்ர மந்திரம் பாராயணம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தஞ்சையில் நிக்கல்சன் நகர கூட்டுறவு வங்கி 116th ஆண்டு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டுறவு மேலாண்மை இயக்குநர் மற்றும் கூட்டுறவு சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆண்டு அறிக்கையை வெளியிட்டனர். ஆண்டு அறிக்கை புத்தகத்தில் தஞ்சை எம்பி மற்றும் சட்டமன்ற கொறடா புகைப்படங்கள் இடம்பெறாததற்கு கண்டனம் தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இதற்கு கூட்டுறவு மேலாண்மை இயக்குநர் மற்றும் வங்கி நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்டும் தொடர்ந்து திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதன் காரணமாக கூட்டம் பாதையிலேயே முடிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளான இன்று திருச்சியில் கல்லூரி மாணவரும் மிமிக்ரி கலைஞருமான விஜய் என்பவர் தன்னுடைய வாழ்த்துக்களை வித்தியாசமாக வெளிப்படுத்தினார். தனது கண்களை கட்டிக்கொண்டு தனக்கு பின்னால் திரையில் ஒளிபரப்பாகும் நடிகர் ரஜினியின் குரலை தனது மிமிக்ரி திறமையால் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் பேசி வாழ்த்தினார். நடிகர் ரஜினியின் பிறந்த நாளை ஒட்டி மயிலாடுதுறையில் அவரது ரசிகர்கள் முதியோர்களுக்கு உணவு வழங்குதல், பிறந்த குழந்தைகளுக்கு மெத்தைகள் வழங்குதல் என உதவிகள் வழங்கினர். தொடர்ந்து அந்நகரில் உள்ள அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து மண்சோறு உண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் சிறப்பு அர்ச்சனை செய்து தங்கத்தேர் இழுத்தனர். செய்திகள் தொடர்கின்றன. தாளவாடி அருகே கல்குவாரியில் படுத்திருந்த சிறுத்தையால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தை அவ்வப்போது கிராமங்களுக்கு நுழைந்து கால்நடைகளை கொன்று வருகிறது. சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தும் அது சிக்காமல் போக்கு காட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
இந்நிலையில் பீம்ராஜ் நகர் பகுதியில் உள்ள கல்குவாரியில் சிறுத்தை படுத்திருக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். பெரியகுளம் விளையாட்டு மையம் சார்பில் இயற்கையை காப்போம் என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விளையாட்டு மையம் மற்றும் சமூக நல அமைப்புகள் சார்பில் இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாரத்தான் போட்டி சோத்துப்பாறை அணைப்பகுதியில் தொடங்கி பெரியகுளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் 4 சீனியர் மாணவர்கள் நாமக்கலைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று ராகிங் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிர்வாகத்திடம் புகார் செய்தனர். ஆனால் நிர்வாகம் தரப்பில் முறையான நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் மனமுடைந்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதையடுத்து அந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை நிர்வாகம் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தது. மேலும் காவல்துறையினர் ராகிங் செய்த 4 மாணவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அயர்லாந்திலிருந்து ஆந்திரா வந்த 34 வயது நபருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அந்த நபருக்கு காய்ச்சலோ சளி இருமல் உள்ளிட்ட எந்த அறிகுறிகளும் இல்லை எனவும் தற்போது தொற்றிலிருந்து மீண்டு விட்டதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே தனியார் மீன் எண்ணெய் நிறுவனத்தில் விஷவாயு தாக்கி வட மாநில தொழிலாளி நவீன் என்பவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஜஸ்வின் குஸ்கர் அனில் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த வருவாய்த்துறை மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கடந்த ஓராண்டாக சுவாமி வீதி உலா நடைபெறவில்லை. இந்த நிலையில் திருவாதிரை திருவிழா தற்போது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சுவாமி அம்பாள் சப்பர வீதி விழாவை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயில் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பக்தர்கள் போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டத்தில் இன்னுயிர் காப்போம் என்ற திட்ட அடிப்படையில் அடிக்கடி விபத்து நடைபெறும் பகுதிகளை அம்மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பார்வையிட்டார். மேலும் அப்பகுதிகளில் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். குறிப்பாக தேனி சின்னமனூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சீலையம்பட்டி அருகே 3 இடங்கள் மாவட்டத்தில் அதிக விபத்து ஏற்படும் இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த திருமுருகன் பூண்டி பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.